ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ஃபுட் சேனல் பை ரினி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாண்ட்விச் ரெசிபி பார்க்கலாம். இவ்வளோ நல்லா ட்ரெடிஷ்னலாக பிரியாணி ஸ்வீட்னு பார்த்தாச்சு, இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இந்த சாண்ட்விச் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் வெங்காயம், அப்புறம் தக்காளி, அப்புறம் க்ரீன் கலர் கொடமிளகா, அப்புறம் மஞ்சள் கொடமிளகா, அப்புறம் குக்கும்பர் வெள்ளரிக்காய் இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் சில்லி கார்லிக் பேஸ்ட்டு 1 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட், அது ஒரு 1 teaspoon அளவுக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் கொடுக்குற வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக மயனஸும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் நான் வந்து மொசரலா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் வேறு சீஸ் எடுத்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், அதை வந்து 4 பக்கமும் அந்த ஓரத்தை கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அந்த பிரெட் ஸ்லைஸை வந்து நல்லா ஒரு சப்பாத்தியோட தேய்க்கிற அந்த ரோல் பின்னால் நல்லா இதை சமமாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நடுப்புற நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்சர், சீஸ் மிக்சர், அதையும் நம்ம இது நடுப்புற வச்சு சுற்றி நம்ம கொஞ்சம் சீல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வாட்டரை அப்ளை பண்ணி இதை ஒரு பஃப் மாதிரி நம்ம இதை மடிச்சிடலாம். வெளியில் வராமல் நல்லா ஃபுல்லாக சீல் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி சீல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட சாண்ட்விச் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த சாண்ட்விச்சஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி தனியாக வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 teaspoon அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச்சு இதில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அகைன் இன்னொரு சைட் போட்டு அதே மாதிரி இன்னொரு 2 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சாண்ட்விச் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இது டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம மொசரலா சீஸ் கொடுத்ததுனால நல்லா சீஸியாக உள்ளார நல்லா சீஸியாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.